மரியனுடைய வணக்க மாதத்தின் இறுதி நாளாகவும் வழமையாக மே மாதம் முழுவதும் நாங்கள் கத்தோலிக்க பாரம்பரியமாக ஆலயங்களுக்கு சென்று சுபமாலை சொல்லி பிரார்த்தனையிலே பங்கேற்று திருப்பலிலே பங்கேற்பதுண்டு. ஆனால் இந்த வருடம் வழமைக்கு மாறாக கொரோனா தொற்று காரணமாக நாங்கள் ஆலயங்களுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் நாங்கள் நம்பிக்கை தளராமல் இல்லங்களிலிருந்து சுபமாலை சொல்லியிருக்கின்றோம். ஆலயங்களிலே ஒளிபெருக்கி மூலமாக சுபமாலை சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போல தொலைக்காட்சி, யூடியூப், ஃபேஸ்புக் போன்ற தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலமாகவும் நாங்கள் சுபமாலை தியானத்திலே பங்கேற்றிருக்கின்றோம். வழமையாக சுபமாலை பிரார்த்தனை திருப்பலி என்று நடைபெறுவதுண்டு. ஆனால் வழமைக்கு மாறாக இந்த வருடம் ஆண்டவருடைய ஆசிராக நாங்கள் எங்களுடைய திருகோணமலை மறை மாவட்டத்திலே இன்னும் சிறப்பாக மரியனை பற்றி சிந்திப்பதற்கு நாங்கள் சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்திருக்கின்றோம். அருத்தந்தை ரஜிவா அடிகனாருடைய முயற்சியின் காரணமாக மரியனுடைய காட்சிகள், அவருடைய புதுமைகள், பிரார்த்தனையிலே வருகின்ற ஒவ்வொரு பதங்கள், அதனுடைய பின்னணிகளின் அடிப்படையிலே நாங்கள் பலவற்றை கேட்கக்கூடியதாயிருந்தது, பார்க்கக்கூடியதாயிருந்தது. இவையெல்லாம் இறைவனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசிராக கருதப்படுகின்றது. எனவே ரஜிவா அடிகனாருக்கு நான் நிறைவாக வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவரோடு இணைந்து அவருக்கு ஒத்துழைத்த குருக்கள், துறவர்த்தவர், அருட் சகோதரர்கள், சிறிய குறுமட மாணவர்கள், திருப்பாலத்துவ சபை ஊக்கினர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வாறு மரியனுடைய புதுமைகள், காட்சிகள் மற்றும் பிரார்த்தனையில் வருகின்ற ஒவ்வொரு பதங்களை பற்றி இன்னும் சிறப்பாக ஆழமாக நாங்கள் இந்த வருடம், இந்த மாதம் முழுவதும் அறியக்கூடியதாயிருந்தது. எனவே ஆண்டவர் தாமே இந்த வருடத்தை வித்தியாசமான ஒரு வருடமாக எங்களுக்கு தந்திருக்கின்றார். மரியனுடைய ஆசீரும் வழிகாட்டிலும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக இருந்திருக்கின்றது. மரியன்னை அவருடைய பக்தி மேற்றி, அவருடைய தளராத நம்பிக்கை, அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய ஈடுபாடுகள் ஒவ்வொன்றும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் சிறந்த உதாரணமாக அமைந்திருக்கின்றது. நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களுக்கு உந்து சக்தியாகவும் அமைந்திருக்கிறது. எனவே நாங்கள் மரியனை மூலமாக பலவற்றை ஆண்டவிடமிருந்து பெற்றுக்கொள்வோம். மரியன் எங்களுக்காக பிறந்து பேசுகின்றார். நாங்களும் மனம் மாறிய பிள்ளைகளாக அவரிடம் வந்து அவருடைய வழிகாட்டலை பெற்றுக்கொள்வோம். அவர் எவ்வாறு சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்து காட்டினாரோ அதே போல நாங்களும் சிறப்பாக வாழ்ந்து காட்டுவோம். ஆண்டவர் தாமே மரியனை மூலமாக நிறைவாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசிரியையும் அன்பையும் தந்து வழிநடத்துவார்.